கைஸ் நம்ம பார்த்தா இன்னைக்கு ஒரு இன்குபேட்டர் சர்வீஸ்க்காக ஒரு இன்குபேட்டர் ஒன்று அமுச்சு விட்ருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபுல் போர்டே ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டர்லாம் சரியாக ஒர்க் ஆகலாம் கம்ப்ளைண்ட்டு. இதை நாங்கள் எப்படி புதுசாக வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ஒவ்வொரு மெத்தடும் எப்படி புதுசாக ஃபாலோ பண்ணுறத நான் உங்களுக்கு டைம் லேப்ஸ் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours வீடியோவை உங்களுக்கு 7 minutes பண்ணியிருப்பேன். இது கண்டினியூஸ் வரைக்கும் பாருங்கள். இன்குபேட்டர் நாங்கள் இப்படி தான் சர்வீஸ் பண்ணுறோம், புதுசாக ஒரு சார்ஜஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுறோம், இவ்வளோ விஷயத்த பண்ணுறோன்றத தான் உங்களுக்கு காமிக்கிறத நான் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் முதல்ல கழுவிடும், கழுவிட்டு மொத்தம் துடைக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சதுக்கப்புறம் தான் அடுத்தது புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி தான் வந்து எந்த இன்குபேட்டர் இருந்தாலுமே வந்து ஃபுல்லாக வந்தோம்னா அதில் என்னென்ன நல்லா இருக்கோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி துடைச்சி வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். Hey.
இவர் வந்து பார்த்தோம்னா 2020 வாங்கியிருக்காரு. அந்த வாகனம் இன்குபேட்டர் தான் இப்போ தான் சர்வீஸ் வந்துருக்கு, இடையில வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. அதில் என்னென்ன மாற்றிருக்கோம்னா பல்பு மாற்றிருக்கோம், ப்ளஸ் வந்து ரெண்டு வந்து சாக்கெட் மாற்றிருக்கோம், ஒரு மேல் ஃபீமின் சாக்கெட் மாற்றிருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தா ஒரு ஃபேனு, ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ், ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் ப்ளஸ் அவ்வளோதான். சர்வீஸ் சார்ஜ் வந்து 380 தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதாவது பண்ணி கொடுக்கணும்னு நினச்சினாலும் தரவெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து நாங்களே வந்து டைரெக்டாக வரணும்னால வந்து பண்ணி கொடுக்கலாம். Thank you.